வாரிசு அமைச்சரை துணை முதலமைச்சராக துடிக்கும் ஸ்டாலினின் சூழ்ச்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் குட்டு வைத்து தூக்கி எறிந்தனர். அரசியலில் என்ன சாதித்து விட்டார் உதயநிதி? அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பா என்று பொதுமக்கள் கேலி செய்ததால் மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த முடியவில்லையே என்று சேலம் மாநாட்டில் கலங்கிய கருணாநிதியின் வாரிசு தமிழ்நாட்டின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் சிட்டாக பறந்து ஸ்பெயின் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அரசியலில் சிறுபிள்ளையான உதயநிதி ஓடி விளையாடும் இடமா தலைமைச் செயலகம் என்று மக்கள் சிரித்துக் கொண்டிருப்பது தனி கதை. இருந்தாலும் துணை முதலமைச்சர் எல்லாம் ரொம்ப ஓவர் என்று திமுகவின் உடன் பிறப்புகளே உளறி கொண்டிருக்கின்றனர். உதயநிதியை துணை முதலமைச்சராக எதிர்ப்பு இருக்கும் நிலையில் கொல்லைப்புறம் வழியாக பட்டாபிஷேக வேலையும் நடந்து முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது. காரணம், முதலீடுகளை ஈர்க்க என்ற நாடகத்திற்காக ஸ்பெயினில் பொம்மை முதலமைச்சர் ஷூட்டிங்கில் ஆக்டிங் செய்து கொண்டிருக்க வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ அரசு திட்டங்களை தொடங்கி வைத்துக் கொண்டு கேமரா முன்பு அறிவிக்கப்படாத ஆக்டிங் முதலமைச்சராக வலம் வருகிறார். துறை ரீதியாக முடிந்த பணிகளை அமைச்சர்களை தொடங்கி வைக்க பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியதாகவும், ஆனால் ஆமாம் சாமி போடும் அமைச்சர்களோ வாரிசு அமைச்சரை ஐஸ் வைக்க தில்லாலங்கடி வேலை செய்வது போல் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்கள். அதாவது, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து துறை ரீதியான திட்டங்களை அமைச்சர்கள் தொடங்கி வைக்கின்றனர். சென்னை பெருநகர மாநகராட்சி ரிப்பன் கட்டட வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஆக்டிங் முதலமைச்சராக உதயநிதி வந்து திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். இதில் அமைச்சர்கள் கே என் நேருவுக்கும் சேகர் பாபுவுக்கும் தான் தற்போது போட்டி. குடிநீர் வழங்கல் வாரியத்தின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பணிகளை வாரிசு அமைச்சரை வைத்து தொடங்கியுள்ளனர் அடிமை அமைச்சர்கள். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் தற்போது நடப்பவற்றை கூட்டி கழித்து பார்த்தால் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினில் ஷூட்டிங்கில் இருக்க வாரிசு அமைச்சர் உதயநிதி ஆக்டிங் சிஎம்மாக ஆக்டிங் செய்கிறார். கொல்லைப்புறம் வழியாக மகன் துணை முதலமைச்சராகிவிட்டதாக மனம் இணைத்து மகிழ்ந்து போயுள்ளார் பொம்மை முதலமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த எல்லா நாடகங்களையும் பார்த்து கொண்டு விடியா திமுகவிற்கு முடிவுரை எழுத காத்திருக்கின்றனர்.